ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹீரோலேருந்து ரெட்ரோ ரோட்ஸ்டர் 400cc பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ஆல்ரெடி ஹார்லி டிவிஷனோட கொலாப்பில் இருக்கனால X440 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து நாங்கள் இந்த ஹீரோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் 400cc வந்து பில்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ், ஸ்பெக்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கண்டு தட்டி விட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள லைக் பண்ணை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபார்ம் ஃபஸ்ட்டு இந்த பைக்கை வந்து எந்தெந்த பைக்குக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கிளாசிக் 350 அந்த மாதிரி பைக்குக்கும் சரி, இல்லை ஹோண்டாவில் சிபி சீரியஸ் பைக்குக்கும் சரி நாங்கள் ரைவலாக லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஹார்லி டிவிஷனில் X450 அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து, ஒரு க்ரூசர் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் இந்த ஹீரோ ரெட்ரோ ரோட்ஸ்டரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு க்ரூசர் பைக்கை 400cc லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னா 40 horsepower 38 Nm டிராகும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கை வந்து தண்டர் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்தால் நல்லதாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹீரோ தண்டர் 400 அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் வேற ஏதாவது நேம்லாம் லான்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து ரெட்ரோ ரோட்ஸ்டர் 400cc க்ரூசர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண தான் போகிறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, 4 இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் டைப் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் தரப்போகிறாங்க. ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது இந்த பைக்கில். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது என்னென்னா இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ. இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 240,000 பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்குக்கு. 240,000 அப்படிங்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா தோணுது. ஆனால் இந்த 240,000 வந்து ஒரு ரெட்ரோ பைக்குக்கு வந்து, ரெட்ரோ ரோட்ஸ்டர் பைக்குக்கு வந்து கொஞ்சம் 400cc அப்படிங்கும் போது கொஞ்சம் நல்ல பைக்காக டிசைனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒர்த்தபலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா தோணுது. அது இல்லாமல் இந்த பைக்கில் அனலாக் மீட்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் பைக் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த க்ரூசர் பைக் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் இந்த பைக் வந்து உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸோட தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு வீலுமே வந்து ஸ்போக்ஸ் வீல்ல தான் வரப்போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு வீலுமே பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீலோட தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததான் இந்த பைக்ல 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பைக்கோட மைலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 km/L வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 போகும் அப்படிங்கிற மாதிரி, 130 km/h போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக் வந்து ஒருவேளை ஹார்லி டிவிஷனோட X440 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா 150+ போகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்ததான் இந்த பைக்கில் அப்ரேட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி ஹைவேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தரமாக தாங்க இருக்கும். இந்த பைக் வந்து ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 இந்த பைக் வந்துச்சு அப்படின்னா அடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ்.